அற்புதத்தின் நேரத்திற்கு யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு பிறந்தபோது மரியாளையும் அவளோடு கூட சேர்ந்து அவளுடைய உறவின பெண்ணாகிய எலிசபெத்தையும் அபிஷேகம் ஒன்றாக சேர்த்தது. அனாயிண்டிங் அட்ராக்ட்ஸ். இயேசு பிறந்தபோது என்ன நடந்தது என்பதை நாம் வாசிக்கலாம். இயேசு எப்படியாக பிறந்தார் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தூதன், காப்ரியேல் தூதன், மரியாள் என்கிறதான கன்னிகை, அவளுக்கு 14-15 வயது இருக்கும், அவளுக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். தேவதூதன் அவளுக்கு பிரத்யுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த வார்த்தை மரியாளுக்கு தேவதூதன் மூலமாக கொடுக்கப்பட்டது. திடீரென்று பார்க்கிறாள் மரியாள், அவள் கர்ப்பம் அடைந்திருக்கிறாள். வந்து வீட்டார் இடத்திலே, இப்படி கர்ப்பம் அடைந்திருக்கிறேன், தேவதூதன் மூலமாக எனக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, எனக்குள்ளாக ஒரு குழந்தை வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் யார் நம்புவார்கள்? மரியாளுடைய வீட்டிலே பயங்கரமான குழப்பம், பயங்கரமான பிரச்சனை. நீ என்ன தவறு செய்துவிட்டு வந்தாய்? ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்று பல வாரியான கேள்விகளை மரியாளுடைய பெற்றோர் மரியாளிடத்தில் கேட்டிருப்பார்கள். வாசிக்கலாம் பழைய ஏற்பாட்டிலே, உபாகமும் 22:23-24. கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவனை ஊருக்குள்ளே கண்டு அவளோடு சயனித்தாள். அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள் இருந்தும் கூக்குரலிடாததினாலும், அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும், இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்ல கடவீர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். மரியாள் பரிசுத்தாவியினாலே கர்ப்பமாயிருக்கிறது அவளுக்கு தெரியும், ஆனால் அது ஊருக்கு தெரியாது, ஊருக்கு விளங்காது. அவர்கள் நீ தவறு செய்ததினாலே அல்லவா இப்படி ஒரு கர்ப்பம் என்று யோசிப்பார்கள். ஆனால் மரியாளுடைய கர்ப்பம் ஏசாயா தீர்க்கதரிசியினாலே இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு தான் இயேசு என்று பெயரிடும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னிகை கர்ப்பவதியாகி, இந்த உலகத்திலே எந்த ஒரு கன்னிகையும் தானாக கர்ப்பவதி ஆனதில்லை. அதுவும் பரிசுத்தாவியானவர் இந்த கன்னிகைக்குள்ளாக வந்து இயேசு என்கிற குழந்தையை அவர் வைத்து விட்டார். ஏன்? இயேசு புருஷனுடைய சித்தத்தினாலே பிறக்கவில்லை. பிறந்திருந்தால் அவருக்குள்ளாகவும் பாவம் இருந்திருக்கும். ஆனால் அவர் தெய்வம், ஆண்டவர். ஒரு பாத்திரம் அவருக்கு தேவைப்பட்டது பிறக்கிறதுக்கு. அந்த கன்னி மரியாளினுடைய வயிற்றிலே அவர் வந்து வைக்கப்பட்டார். வீட்டில் இருக்கிறவங்க புரிந்து கொள்ள முடியவில்லை. அக்கம் பக்கத்தினர் என்ன தவறு செய்தாலோ இவள், பல அவச்சொற்கள். பாருங்க, சுமக்கிறது ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்காக இந்த மரியாள் சுமக்கிறதான பழி சொற்கள், அவச்சொற்கள் எவ்வளவு எவ்வளவோ. ஏன் தெரியுமா? மரியாள் அவளுக்காக இந்த குழந்தையை அவள் சுமக்கவில்லை. மரியாளே, உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் உனக்காக கொடுக்கப்பட்டது அல்ல, உன்னை காட்டிலும் அந்த தரிசனம் பெரியது. இந்த தரிசனம் முழு உலகத்துக்கும் கொடுக்கப்பட்டது. அதனால தான் இவ்வளவு பழி சொற்கள், இவ்வளவு அவசொற்கள். எதற்காக? முழு உலகத்தையும் ரட்சிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தரிசனமாகிய குழந்தை உன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிறது. அதனுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது யார்? தாயாகிய நீர்தான். சற்று பொறுத்துக்கொள், நீ ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி. என் அன்பான சகோதரனே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது, நீதியும் உத்தமமாக என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறதுண்டு. அன்பு சகோதரனே, உங்களுக்கு வந்திருக்கிறதான சில பிரச்சனைகள், பாடுகள், அது உங்களுக்குரியதல்ல, அநேகருக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் அநேகருக்குரிய தரிசனத்தை நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீர்கள். அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய கருவியாக ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அந்த தரிசனத்தை பிசாசு விரும்பவில்லை. தேவ ஊழியக்காரனாக நான் பலமுறை யோசித்திருக்கிறேன், ஆண்டவரே, மற்ற சகோதர சகோதரிகள், மற்ற விசுவாசிகள் சந்திக்காத பாடுகள், விசித்திரமான நுண்ணியமான காரியங்களை நான் சந்திக்கிறேனே என்று யோசிக்கும் போது எனக்கு தெரியும், நான் சந்திக்கிற காரியங்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம், அது எனக்காக அல்ல, எத்தனையோ ஆத்துமாக்களுடைய மனம் திரும்புதலுக்காக. நான் சந்தித்திருக்கிறதான சில பாடுகள், சில பிரச்சனைகள், இந்த வேளையில் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களை சாந்தப்படுத்த, உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வர, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர, அதை நான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியினாலே ஆண்டவர் அந்த பாடுகளுக்கு மேலாக, பிரச்சனைகள் சவால்களுக்கு மேலாக கர்த்தர் என்னை நிரப்பிவிட்டார். அவர் சகல ஆறுதலின் தேவன். உங்களை ஆறுதல் படுத்துகிறதான ஆண்டவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆறுதல் படுத்துகிறார்? நான் போன கரடு முரடான பாதைகளிலே அவர் என்னை எப்படி ஆறுதல் படுத்தினாரோ அதே வார்த்தைகளை கொண்டு. மரியாளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில பேர் சொல்லியிருப்பாங்க, என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தாலோ, யார் இந்த விபச்சாரி? ஆனால் மரியாளுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் இந்த பிள்ளை எப்படி மரியாளுடைய கர்ப்பத்தில் உருவானது. நீங்கள் இயேசுவினுடைய பிள்ளையாக இருக்கும்போது எல்லாரும் உங்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நீங்கள் செய்கிற நற்காரியங்களை எல்லாரும் பாராட்ட மாட்டாங்க. உங்களை இழிச்சு பழிச்சு பேசுறதுக்கு ஒரு கூட்டம் உருவாகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ளாக பிறந்திருக்கிற, உன்னுடைய வயிற்றிலே நீ சுமக்கிற அந்த பிள்ளை பரிசுத்தமானது, ஒரு பாவமும் செய்யாதது, ஒரு பாவத்தையும் அறியாதது. ஆனா அந்த தாயை பார்த்து பேசின அவச்சொற்கள், தேவதூதன் என்ன சொன்னாரு இந்த மரியாளுக்கு, மரியாளே, நீ இருக்க வேண்டிய இடம் உன் வீடு கிடையாது, நீ போக வேண்டிய இடம் உன்ன மாதிரியே தரிசனம் பெற்றதான உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத், வயது மூத்தவங்க, அவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு நீ போகணும். அவங்க இருக்கிற இடம் எங்க இருக்குது? 5 நாள் பிரயாண தூரம் போகணும். ஐயோ, நான் இங்கேயே இருந்துடுறேனே. மரியாள் சொன்னாங்க, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டில் நான் இருக்கிறத விட்டுட்டு அந்த அபிஷேகம், எனக்குள்ளாக வந்த அபிஷேகம், அதே எலிசபெத், என்னுடைய உறவு பெண்ணாகிய அந்த மூத்த பெண்ணாகிய எலிசபெத்துக்குள்ளே வந்திருக்குதே, அந்த அபிஷேகம் பெற்ற பெண் 5 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிறாள், அவளிடத்திற்கு நான் போக வேண்டும். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இந்த வார்த்தை என்னை அபிஷேகித்த ஆண்டவரை, உங்களை அபிஷேகிக்கிற ஆண்டவர் நம் இருவரையும் இணைக்கிறது. ஆண்டவர் உங்களோடு கூட இந்த வேளையில பேசி கொண்டிருக்கிறார். பாஸ்டர் ரூஃபஸ் மூலமாக வருகிற இந்த வார்த்தையை நான் தொடர்ந்து கேட்க வேண்டுமே, இந்த சபைக்கு போக வேண்டுமே, இவர்கள் ஆராதிக்கிற, இவர்கள் பிரசங்கிக்கிற இயேசுவோடு கூட நானும் ஒன்றாக வந்து ஆராதிக்க வேண்டுமே. எவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, 5 நாள் தூரம் இந்த மரியாள் பிரயாணம் பண்ணி தன்னுடைய வீட்டை விட்டு அந்த எலிசபெத் என்கிறதான அந்த வயது முதிர்ந்த அந்த பெண்ணிடத்திற்கு போனாள். வயது முதிர்ந்த பெண், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எலிசபெத் மூலமாக இடைப்பட்டாள். இடைப்பட்டு சொல்லுகிற வார்த்தை என்ன? இளம் பிராயமான மரியாளுக்கு 15-16 வயசு தான் இருக்கும். பார்த்து சொல்லுகிறாள், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, என் ஆண்டவரை சுமக்கிறவளே. எலிசபெத்துக்கு எத்தனையோ வருஷம் கழிச்சு பிள்ளை பிறக்குது, ஆனால் ஒரு வெளிப்பாடு வருது, பொறாம வரல. மரியாளை பார்த்து, நீ சர்வ வல்லவருடைய குழந்தையை நீ சுமந்து கொண்டிருக்காயே, எவ்வளோ பெரிய பாக்கியவதிமா நீ இங்க வந்த உடனே என்னுடைய வயிற்றில் இருக்கிறதான குழந்தை துள்ளிட்டு. எதனால? ரெண்டு பேருக்கும் ஒரே அபிஷேகம். மரியாளே, நீ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். எவ்வளவு தூரம் இருந்தாலும், யாராக இருந்தாலும், உங்களை மாதிரியே அபிஷேகம் பெற்ற ஆளோடு கூட நீங்கள் சேர்ந்து வர வேண்டும்.
சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், சேர்ந்து பேச வேண்டும், சேர்ந்து வேதத்தை வாசித்து சேர்ந்து கர்த்தருடைய ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த பிள்ளை வளருகிறது. ரெண்டு பேருக்கும் ஒரே அபிஷேகம், ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். தட்ஸ் த ரீசன் அனாயிண்டிங் அட்ராக்ட்ஸ். அபிஷேகம் ஒருவரை ஒருவர் கவர்ச்சிக்கும், அபிஷேகம் ஒருவரை ஒருவர் ஒன்றாக்கும், ஒன்று கூட்டும். இந்த மரியாள் எலிசபெத்தின் வார்த்தைகளினாலே பலப்பட்ட பின்பு ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ போகலாம், யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை புரிந்து கொண்ட ஒரு எலிசபெத் இருக்கிறாள், அவளுடைய வீட்டுக்கு போகணும். உங்கள் வீட்டில் உன்னை புரிந்து கொள்ளாத ஆட்கள் இருக்கிறாங்க, அங்கே நீ இருக்க முடியாது. ஏன்? உன்னுடைய அபிஷேகம் வேறு. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய அபிஷேகத்தோடு கூட சேர்ந்த ஆட்களோடு கூட சேர்ந்து கொள். இயேசு உனக்குள்ளாக பிறந்திருக்கிறார், அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக உண்டு. இயேசு பிறப்பினுடைய நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Some captive Israel that mourns in lonely exiles here, until the Son of God appears. Rejoice, rejoice, Emmanuel shall come to thee, O Israel. Shall come to thee, Israel. Rejoice, rejoice, Emmanuel shall come to thee, O Israel. Oh, come thou day spring, come and cheer our spirits by thine advent here. Disperse the gloomy clouds of night, and death's dark shadows put to flight. Rejoice, rejoice, Emmanuel shall come to thee, O Israel. Rejoice, rejoice, Emmanuel shall come to thee, O நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த நற்செய்தியின் நாளில் ஒவ்வொருத்தரும் தங்களோட இருதயத்தை திறந்து என் இருதயத்துக்குள்ளே கிறிஸ்து வந்தால் போதும்னு சொல்கிற ஒவ்வொருத்தரையும் கண் நோக்கி பாருங்கள் ஆண்டவரே. இந்த வேலையில் யாரெல்லாம் என்னுடைய இருதயத்தில் கிறிஸ்து வரணும்னு சொன்னது போல் இந்த வேலையில் அப்பா ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வேலையில் ஒவ்வொருத்தருக்கும் இறங்குங்க ஆண்டவரே. மரியாலும் எலிசபெத்தும் பேசிகிட்டு இருந்தபோது அந்த அபிஷேகம் அவங்கள ஒன்றாக்கினதுன்னு பார்க்குறோம். இந்த வேலையில் ஒவ்வொருத்தரையும் ஒன்றாக்குங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிற குடும்பத்தில் இந்த அபிஷேகம் போய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடுங்க. அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கிறதுன்னு நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஒன்றாக்கும் அபிஷேகத்தை ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஊற்றுங்க. எந்த குடும்பத்தில் ஐயோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கன்னு சொன்னீங்களே, இந்த வேலையில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் உங்களோட அபிஷேகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய தனித்தனியாக அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆவியானவரே. இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இருதயத்தை திறந்து எங்களுடைய இருதயத்தில் வந்தால் போதும்னு சொல்கிற ஒவ்வொருத்தர் இடத்துலையும் பேசுங்க ஆண்டவரே. தன்னுடைய இருதயத்தை உமக்காக திறந்த ஒவ்வொருத்தர் இடத்துலையும் நீங்கள் ஆவியானவர் தாமே நிறைவாய் ஊற்றுவீராக. நிறைவாய் ஊற்று உங்களோட சமாதானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. கிருபையினால் அந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துக்கிறோம் இப்போ இயேசுவின் மூலம் பிதாவே. எங்கள் சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 5 மணிக்கும் 7 மணிக்கும் 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும்
நடைபெறுகிறது. எங்கள் விலாசம் 18 ஜக்கரியா காலனி, முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 624. உங்களுடைய ஜெப குறிப்புகளை தபால் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ எங்களுக்கு அனுப்பலாம். ஜெப வீரர்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினால் தாங்க விரும்பினால் திரையில் காணும் எங்கள் வங்கி கணக்கில் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.